டிமான்டைசேஷன், அதாவது கருப்பு பண்ண ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 500 ரூபாய் 1000 ரூபாய் எல்லாத்தையுமே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் சமீபத்தில் வெளியே இருக்கிற ரிசர்வ் பேங்க் அறிக்கைப்படி 15.44 லட்சம் கோடி வெளியில் புழங்கிட்டு இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 15.28 லட்சம் கோடி திரும்ப வந்துருச்சா. அதாவது கருப்பு பணத்தை வச்சிருந்த எல்லாருமே கொண்டு வந்து கொடுத்து வெள்ளையாக மாற்றிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா கஷ்டப்பட்டு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய்னு சேர்த்து வச்சு நம்ம அதை மாற்றுறதுக்கு வரிசையில் நோமே, அதெல்லாம் வேஸ்ட்டா. கிட்டத்தட்ட 100க்கும் மேலே பேர் செத்தாங்களே, அதெல்லாம் வேஸ்ட்டா. ஏகப்பட்ட சிறிய தொழில்கள் தொழிற்சாலைகள் எல்லாமே மூடப்பட்டுச்சு, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9,72,000 பேர் மேலே நாங்கள் வழக்கு தொடர போகிறோம். ஏன்னா அவங்க வந்து கருப்பு பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம நீதிமன்றத்தில் எவ்வளவு வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிமான்டைசேஷன் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபெயிலியரை ஈடுகட்டுறதுக்கு அவங்க என்னென்ன செய்ய போறாங்க, என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ டிமான்டைசேஷனுக்கும் ஜிமிக்கி கம்மல் வீடியோவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? வாட்ச் த ஃபுல் வீடியோ. கருப்பு படம் வந்துருச்சா, மக்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே உயர்ந்துருச்சா, நாடு பொருளாதாரத்தில் முன்னேறிச்சா. ஜி 30,000 கோடி வசூல் பண்ண முடியும். ஒத்துக்குவாங்களா ஜி? கண்டிப்பா ஏமாந்த மக்கள். இந்த ஒரே ஐடியா போதும் ஜி, எப்படினாலும் அந்த 30,000 கோடி காசை வேற பிடிக்கணுமா? சத்தியமா இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கடா, எப்படி கேன்சல் பண்ணோம்?
அந்த ஒரு பேர் தெரியுதா? அவன் நம்பர் பே. ஆமா, ஒரு 500 ரூபாய் கேன்சல் பண்ணு. அதுக்கு 500 ரூபாய் தானா? ஓரா பேசினா 1000 ரூபாய் ஓடி. அடா பாவிங்களா, சத்தியமா உருட்டே வர மாட்டேங்கிறீங்களா? எப்படியோ ஓரளவு டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். குடிக்கிறோம் குடுங்கிறோம். இப்படிதான் அங்கே வந்து பேங்க்கில் வந்து நமக்கு தெரியாமல் நம்மகிட்ட இருக்க காசெல்லாம் ஆட்டியாக போட்டுட்டு இருக்காங்க. மினிமம் 5000 விற்க சொல்கிறாங்க. 5000 எவனா விற்க முடியுமா? அநியாயமாக இது சீரியஸாக. ஸோ இது வந்து சில பேர் மறந்துருப்பீங்க, அது வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சின்ன வீடியோ உங்களாக பண்ணது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் வந்து தடை விதிச்சும் இன்றைக்கி வந்து பள்ளி மாணவ மாணவிகள்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து எங்கள் காலேஜ் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணலான்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஏ மச்சான், ரெடி ஆகிட்டேடா, போலாமா? ஷூட் முடிஞ்சிச்சு. இங்கே வரல, வீடியோ வரலாம். ஏய் என்னடா இது? ஏய் கேரளா போறீங்க, இங்க வந்து டான்ஸ் ஆடுறீங்களா? ஏய் அது படு சூப்பரா இருக்கு எனக்கு. ஏய் எனக்குடா போடா, நீ சத்தியத்துல எனக்குடா. நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் நான் பாக்குறேன்.